நாளில் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றியில் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்கள், அதாவது மகரத்தில் இருக்கும் குரு பகவான் கும்பத்துக்கு சென்று பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக நம்ம 27 நட்சத்திரத்திற்கும் குரு பகவான் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த எபிசோடில் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு என்ன பலாபலன்கள் பெறுவார்கள் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கு. இப்போ அதை மட்டும் நம்ம பலனை எடுத்து நம்ம சொல்ல போகிறோம். மிருகசீரிஷம் முதல் பாதமும் 2ஆம் பாதமும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள். இப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு குரு, அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறார், இவங்களும் என்ன பலாபலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பார்க்க போகிறோம். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 13/11/2021 மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வருகிறார். அவர் 14/4/2022 வரைக்கும் 152 நாட்கள், கிட்டத்தட்ட 5 மந்த்ஸ் 5 மாத காலங்கள் கும்பத்திலிருந்து 12 ராசிகளுக்கும் பலன்களை வாரி இறைக்கப் போகிறார், வாரி வழங்கப் போகிறார். இப்போது நம்ம குரு பேச்சின்னு சொன்னாலே நம்ம மக்களுக்கு ஒரு சந்தோஷந்தாங்க. என்னுடைய ராசிக்கு எந்த இடத்துக்கு இங்கே குரு வரார், நல்ல இடத்துக்கு வராரா, நல்லது செய்வாரா அப்படின்னு ஒரு சந்தோஷமான கேள்வியை கேட்குறாங்க. அவங்களுடைய கேள்வி ஒரு ஆரோக்கியமாக இருக்குது, ஆனால் சனி பெயர்ச்சினாலும் பயப்படுறாங்க. ஐயோ, சனி என் ஜாதகத்தில் வந்துடுச்சாம, எங்கே வந்துடுச்சிங்க, ஓடி ஒளியிறாங்க. அப்படி சனினாலே ஒரு பயம், ஆனால் குருன்னும் போது ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க எதிர்கொள்கிறாங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மிருகசீரிஷம் 1-2 பாதத்தில் பிறந்த அன்பர்கள் ரிஷபராசியில் இருக்கிறார்கள். ரிஷபராசி ராசிக்காரர்கள், இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் என்ன பலன்களை வழங்கப் போகிறது? இப்போது ரிஷபராசி அப்படின்னும்பொழுது ரிஷபத்துக்கு 10ஆம் இடம் குரு வருகிறார். கோச்சார ரீதியாக 10ஆம் இடம் ஸ்தான பலம் கிடையாது. 10ஆம் இடத்துக்கு குரு வரான்னு நீங்கள் பதவி ஆட்டம் காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தனன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு, தனித்து வேறு இருக்கிறாரா? அதே நேரத்தில் 10 குரு வரும்போது நிச்சயமாக பதவி பறிபோகும்னு பலர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மைதான். இருந்தாலும் உங்களுக்கு இது கோச்சாரம்தான், 30%, இன்னும் வந்து 70% உங்களுடைய பிறந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அது ரொம்ப பிரமாதமாக நல்லதாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து சுமாராக இருக்கும்போது ஒன்றும் பெருசாக உங்களை கவுத்துறாரு. ஆனால் அதுவும் சரியில்லை, இதுவும் சரியில்லை அப்படின்னும்போது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்த போதிலும் கோச்சார ரீதியாக குரு எந்த வீட்டுக்கு வராரோ அந்த வீட்டு பலனை முழுமையாக செய்வார். இப்போ 10ஆம் இடத்தில் வந்து பதவி பறிபோகும், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மேலதிகாரி சக ஊழியர்கள் சொல்ல கேட்டு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுன்னு தான் தோண்டித்தனமாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான், பிரச்சனை தான். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும். குரு பகவானுக்கு தனி அதாவது உங்களுக்கு கோயில்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலையே நைவேத்தியம் பண்ணுறதோ அர்ச்சனை பண்ணி மாலையாக போட்டு அர்ச்சனை பண்ணுறதோ ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்ல சொல்ல அந்த வியாழக்கிழமை நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த கல்வெட்டில் இருக்குங்க அந்த இந்த ஸ்துதி.
இதை சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன், எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் நிச்சயமாக கிடைக்கும் இல்லைங்களா? டெஃபினட்டாக நல்லது நடக்கும் சார். இப்போது அந்த பத்தாம் இடம் என்பது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு சில ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, உத்தியோக மேன்மை தொழில் மேன்மை இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் உதவி பெற்று வங்கிகளின் மூலமாகவோ அரசின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கும்போது, இது குரு பத்தில் வரும்போது, ஒரு சிலருக்கு பதவி நிரந்தரம் கூட கிடைக்கும், டெம்பரரியாக வேலை பார்ப்பாங்க, பதவி நிரந்தரமாக கிடைக்கும். அது கோச்சார குரு நிச்சயமாக அதை செய்வார். இப்போது பார்வை பலத்தினால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார். மிதுனத்தை குரு பார்க்குறாருன்னா கல்வி, மிதுனம் புதன் என்பது கல்விக்கு அதிபதி. குரு பார்க்குறாருன்னா கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலாம் நிறைய இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டி, கல்லூரிகள், ஸ்கூல்ஸ், அகாடமி, இன்ஸ்டியூஷன், எப்போ எத்தனையோ இருக்குது கல்வி நிறுவனங்கள். இதில் வந்து வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, அதில் படிக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, அந்த நிறுவனங்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. பணம் பல வகையில் வருங்க. இது வரைக்கும் எங்களுக்கு பணமே எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்கலன்னு வருத்தப்படுவீங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பணம் உங்களுக்கு பேலன்ஸு, பேங்க் பேலன்ஸு நல்லா தங்கும், பெரிய லெவலில் ரீச் ஆகுங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், நீங்களும் வெளியில் சுப நிகழ்ச்சிக்கு போய் பங்கேற்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை கிடைக்கும், உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தை பார்க்குறார். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலகட்டம். இந்த மிருகசீரிச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலகட்டம். தந்தைக்கும் ஒரு மேன்மையான ஒரு சூழல், தந்தையால் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு நிலை, அரசாங்கத்தால் அனுகூலம் என்னென்ன கிடைக்குமோ எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கணும், ஃப்ளாட் இல்லாதவங்க ஃப்ளாட் வேணும், இல்லை ஃப்ளாட் கட்டணும், இல்லை ஃப்ளாட் வாங்கணும், எதுவும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஏதோ ஒன்று நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய சூழல், இந்த அஞ்சு மாதத்தில் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணீங்களோ இல்லையோ வீடு கட்டக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக வரும். குறுகிய காலத்தில் எப்படிங்க கட்ட முடியும், அஞ்சு மாதத்துக்குள்ளே கட்டி முடிக்க முடியுமா இன்றைக்கி இருக்கிற ஒரு இதுக்கு விலைவாசிக்கு? சரி இருக்கட்டும். அதே நேரத்தில் தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், கல்வி பயிலும் மாணவ மாணவர்களை பற்றி நம்ம சொல்லிட்டோம், நல்லா படிப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தை குரு பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒழிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். நாலாம் இடம் சுகஸ்தானம். இந்த மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது, ஆறாம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. இந்த சுக்கரனுடைய வீடு இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு கலைத்துறையில் பணியாற்றும் அன்பர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவு இல்லை டான்ஸு எதுவும், இவங்க எல்லாருக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் பண வரவு, குடும்ப மேன்மை, வீடு இல்லாதவங்க வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஃப்ளாட் வாங்கிறது, ஏதோ ஒரு அமைப்பு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழில் நிரந்தரம் இல்லாதவங்களுக்கு தொழில் நிரந்தரமாகக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சிலர் ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் வாங்கிட்டு போய் நல்ல இடத்துல வேலை பார்க்குறது, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, இப்படி பலவாறாக ஒரு நல்ல பலனையே இந்த குரு பகவான் தர இருக்கிறார். கோச்சார ரீதியாக இந்த மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு, இப்போது நம்ம மிருகசீரிஷம் மூணு நாலு பாதங்கள் பிறந்த அன்பர்களுக்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது? இந்த அவங்க மிதுன ராசி இல்லைங்களா, மிருகசீரிஷம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, அப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம்.
மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவப்படி மூணாவது வீடுங்க. இந்த ராசி அப்படின்னும் பொழுது இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வரார். ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்தான பலம் கோச்சார ரீதியாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் அப்படின்னு. இப்போது மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடம், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரார். சூப்பருங்க, பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். குரு பகவான் அள்ளி வழங்க போகிறார். அதாவது வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணுற அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை போய் இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு மறுபடியும் கிடச்சி சந்தோஷமாக இருப்பாங்க. தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணமோ இன்பச் சுற்றுலாவோ வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த 5 மாத காலகட்டம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்தை குரு இருக்கிறார் அப்படின்னா, ஒன்பதில் குரு இருந்தால் நம்பி கடன் வாங்கலாம். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் கடன் வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் ஒன்று தொழிலை கூட மாற்றிடலாம், தொழில் மாற்றி பெருசாக எலாபரேட் பண்ணலாம், இல்லை இதே தொழில் இன்னும் விரிவாக்கம் பண்ணலாம். நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க ஒன்பதாம் இடம். இப்போ பார்வை பலம் அப்படின்னும் பொழுது ராசி மிதுன ராசியை பார்க்குறார். இப்போ ஒன்றாம் இடம் என்பது உங்களுக்கு உடல் ரீதியாக பார்க்கும்பொழுது ஒன்றாம் இடம் தானே, உடல் தானே, ஃபிசிக்கல். அப்போ உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. அப்படி ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா அவுட் பேஷண்ட்டாக தான் டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாம். மொழி இன் பேஷண்ட் நான் போய் 10 நாள் 20 நாள் பெட்டில் இருந்தேன் அப்படின்ற ஒரு அமைப்பு நிச்சயமாக வராது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடம்புல ஒரு தேஜஸ் மினுமினுப்பு வரும். கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை நிச்சயமாக பெறுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் இந்த 5 மாச காலமும். அடுத்தது சிம்மத்தை பார்க்குறாரு. இப்போ மிதுனம் ஒன்றாம் இடம்னும் போது கல்வி ஸ்தானம் இல்லையா, கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அன்பர்கள் டீம்டு யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி இன்ஸ்டியூஷன் இப்படி கல்வி நிறுவனங்களுக்கு ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. அதில் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள் அதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அதில் கல்வி பயிலக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்குமே ஒரு யோகமான ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சிம்மத்தை குரு பார்க்கிறார். சிம்மம் அப்படின்னும்போது தந்தைக்கு அனுகூலமான காலகட்டம், தந்தைக்கு நல்லது நடக்கும், அதனால் உங்களுக்கு அவர் ஏதோ நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பணியில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம், அவங்களுக்கு ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடச்சி சந்தோஷமாக இருப்பாங்க. மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவார்கள். இது மாபெரும் சிறப்பு. அதே நேரத்தில் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். வேலை வாய்ப்புக்காக ரொம்ப சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் இல்லைங்க. இளைய சகோதரம் இருந்தால் அவரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அடுத்தது துலாத்தை பார்க்குறார். துலாம் என்பது உங்களுக்கு 5வது இடம். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் படிக்கிறவங்களாக இருந்தால் அங்கேருந்து இன்ஸ்டியூஷன்லேருந்து உங்களுக்கு தகவல் வரும், ரொம்ப நல்லா படிக்கிறார் உங்கள் பிள்ளை அப்படின்னு. அதை கண்டு ரொம்ப சந்தோஷம் அடைய பரவசம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் குலதெய்வத்துடைய வழிபாடு செய்வீர்கள், குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள், ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். சொந்த ஊரில் நீங்கள் வந்து வீடு கட்டுறதோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ அடிக்கடி போயிட்டு வருவீங்க, அல்லது அங்கே நீங்கள் ஏதாவது நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஆலயங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படியாக உங்களுக்கு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் நல்லதையே செய்ய இருக்கிறார், ரொம்ப அற்புதமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 1-2 பாதம் ரிஷபம், 3-4 பாதம் மிதுனம்,
இந்த ரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் இந்த குரு பகவான் ரொம்ப நல்லதையே வழங்க இருக்கிறார், நல்ல பலனையே தர இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. மிகவும் சந்தோஷமான ஒரு காலகட்டம். ரிஷபத்தில் இருக்கிற மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஏகப்பட்டது நடக்கும். இதுவும் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். ராசியை குரு பார்த்தா அதை விட வேறு சிறப்பு என்னங்க இருக்குது? அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் மிதுன ராசிக்கு, இருந்தாலும் இந்த குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய அமைப்புங்க, பயப்படாதீங்க. அஷ்டமத்து சனி ஏதாவது பண்ணிடுமோன்னு. குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சனி ஒன்றும் அவரால் அவர் வந்து பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது. நீங்கள் வந்து குருவுக்கு வழிபாடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்க சொன்னாக்கா, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். காலையில் எழுந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு சிவபெருமானுடைய பெயரை திருநாமத்தை ஒரு 108 முறை சொல்ல சொல்ல உங்களுக்கு வாழ்க்கையில் ஓம் நம சிவாயம் இல்லை ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்லலாம், இல்லை சிவபெருமானுடைய பெயரை கூட அப்படின் சொல்லலாம். சொல்ல சொல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், நல்லது நடக்கும். மரம் என்று சொல்லக்கூடிய மரம் கருங்காலி இந்த நட்சத்திரத்துக்கு. இந்த கருங்காலி மரத்தை நீங்கள் பொது இடங்கள்லையோ இல்லைன்னா உங்கள் வீட்டு எல்லையிலையோ உங்கள் தோட்டத்துலையோ நீங்கள் நட்டுருச்சு பராமரித்து வந்தீங்கன்னு சொன்னால் மிருகசீரிஷ அன்பர்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு காலகட்டமாக அமையும். பெரியவங்க ஜோதிட கிரந்தத்தில் அதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஓம் சசி சேகராய வித்மகே மகாராஜாய தீமகி தன்னோ மிருகசீரிஷா பிரச்சோத்யாத் அப்படின்னு இந்த காயத்ரி மந்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு காயத்ரி மந்திரம் இதான். இதை நீங்கள் காலையில் எழுந்து ஒரு 30 முறையோ இல்லை ஒரு கால் மண்டலமோ இல்லை அரை மண்டலம் நான் செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு.